இந்தியாவில் வேலை வாய்ப்பில்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை 20 ஆண்டுகளில் இரட்டிப்பு மடங்காக உயர்ந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 2002 ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை 35.2% இருந்த நிலையில் 2022 ஆம் ஆண்டில் 65.7% உயர்ந்திருப்பதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது வேலை இல்லாதவர்களில் 83% பேர் இளைஞர்கள் என்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. கட்டட தொழிலில் மற்றும் பல்வேறு வேலைவாய்ப்புக்கு அநேகம் பேர் நகர நேரிட்டதால் விவசாய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2002 ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து உயர்ந்து வந்த வேலைவாய்ப்பின்மை கொரோனா தொற்று காலத்தில் சற்று குறைந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்தியா வளர்கிறது என்று மத்திய அரசு கூறி வரும் நிலையில் வேலைவாய்ப்பின்மை தொடர்பான அறிக்கை மத்திய அரசின் கூற்றில் உண்மையில்லை என்பதை அம்பலப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.